கொஞ்சம் அமைதியா இருக்கு தம்பி. தம்பி நம்ம ஆளுகளே பேசிட்டு இருந்தா ஒன்னும் சரியா வரும். கொஞ்சம் அமைதியா இருக்கு. இல்ல அப்படி இல்ல, இது வந்து அவங்க வழக்கை திரும்ப பெறது, ஏற்கனவே ஒரு தடவை வழக்கு திரும்ப பெற்றிருந்தாங்க 2012 திருப்பி இப்போ வழக்கு திரும்ப பெற்றிருக்காங்க. ஆனா எனக்கு வந்து இவங்க அழைப்பானை வந்து 9ஆம் தேதி வர சொல்லியிருந்தாங்க, அந்தப்போ நான் வர முடியல. அப்புறம் திருப்பி மறு அழைப்பானை வரும்போது 18ஆம் தேதி நான் வர்றேன்னு கொடுத்துட்டேன். இப்போ விநாயகர் சதுர்த்திருந்தாங்க, எனக்கு விநாயகர் சதுர்த்தி அது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பிரச்சனையும் நான் வர்றேன்னு சொல்லிட்டேன். அதனால நம்ம வந்து வரணும், இல்லைன்னா நாளைக்கு அவங்க வந்து எனக்கு நாங்கள் அழைப்பானை அனுப்பினா ஒரு சட்டத்துக்கு ஒத்துழைக்கலைன்னு வரக்கூடாது, குற்றச்சாட்டு வரக்கூடாதுல. அதனால நீங்க வந்தே ஆகணும்னு அவங்க சொல்லல, நானாக தான் வந்து அவங்க விளக்கம் கேட்கணும்னாங்க, அவங்க கொடுத்த குற்றச்சாட்டுக்கு விளக்கம், அந்த வந்து விளக்கம் கொடுத்துட்டு போறேன். தூண்டுதல் இல்லாம இது இப்படி எப்படின்னா, இப்போ 2011 இந்த வழக்கு கொடுக்கப்படுது, கொடுக்கப்பட்டதே வந்து திமுக காங்கிரஸ் தூண்டுதல்ல தான் உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு முதலமைச்சர் அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து இதுல உண்மைத்தன்மை என்னன்னு கேட்கிறாங்க. இதே வேலை இவங்க இப்படி வழக்கமா வட்டவட்டமா எல்லாரும் மேலே இப்படி செய்யறாங்க, அது என்னன்னா அதுல உண்மைத்தன்மை இல்லைன்னு துரோகிட்டு தூக்கி போட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி வந்த எடப்பாடி பழனிசாமி காலத்திலயும் இவங்க நிறைய புகார் கொடுத்தாங்க, அவங்க அவங்களுக்கு தெரியும் எடுக்கல. இவங்க வந்து என்னை சமாளிக்க முடியல, அப்ப என்ன பண்றதுன்னு இதை வச்சாவது ஏதாவது என் 128 வழக்கு என் மேல இருக்கு, அந்த வழக்குகளை எடுத்துட்டு ஏன்னா அது மக்களுக்காக போராடி போராடி நான் சிறைக்கு போனது பேசுகிறது, அதை தொட முடியல. அப்ப இந்த வழக்கை எடுக்கும்போது எனக்கு என்னை வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அது பெண்கள் மேல சம்மந்தப்படுத்தும் போது ஒரு அசிங்கப்படுத்திடலாம், மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்படுத்திடலாம், அவனால அவன் மதிப்பை சிதைச்சிடலாம், ஒரு நட்பம்பை சிதைச்சிடலாங்கிற ஒரு நோக்கத்துல செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியுமே. இப்ப நீ 1 மாச காலம் பேசக்கூடிய பேச்சாது, நாட்டுல மக்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதா சொல்லுங்க. இதுல சொல்ற குற்றச்சாட்டு உண்மைச்செல்லாம் முதல்ல கொடுத்த இதுல எல்லாம் இல்லை. இது புதுசு புதுசா அந்த நீங்க முதல்ல திருமணமானதுன்னு சொல்லல, முதல்ல 60 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தேன் நகை கொடுத்தேன்லாம் சொல்லல. அப்ப ஒவ்வொன்றையும் புதுசு புதுசா சேர்த்து சேர்த்து சொல்லும் போது முன்னைக்கு பின்ன மாறி மாறி பேசுறீங்களே, நீங்க காவல்துறையும் கேட்கல ஊடகமும் கேட்கல. அப்ப வெறும் அவதூறு, ஒரு ஒரு போராட்டக்காரனே அவதூறை வச்சு மூடிடலாம்னா அது எப்படி சகிக்கிறது? கேள்வி ஒண்ணும் இல்லை, இதுதான் அவங்க சொன்னதுக்கு 60 லட்சம் பணம் கொடுத்தாங்களா, 30 லட்சம் பெரும்பான்மை நாக கொடுத்தாங்களா, அதுல ஒன்னும் கொடுக்கல, அதெல்லாம் சும்மா இருக்காது. இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த பெண்களால 13 ஆண்டுகளா நான் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கேன். அப்ப பெண் வன்கொடுமை பேசும்போது ஆண் வன்கொடுமையும் பேசணுமல்ல, நான் என் குடும்பம் என் சார்ந்தவர்கள் என்னை சார்ந்து இருக்கிற லட்சக்கணக்கான சொந்தங்கள் உலகம் முழுமைக்கு எனக்கு உறவு இருக்கு, நாங்கப்பட்ட எங்களை படுத்தின வன்கொடுமை யாரு யார சொல்றதுன்னு இருக்குல்ல. குற்றத்தின் உண்மைத்தன்மை இன்னைக்கு விசாரிக்கணும், நீங்க குற்றம் அன்னைக்கே கொடுத்துருக்கோம், விசாரிச்சிருக்கணும்ல. திருப்பி அந்த திரும்ப பெற்ற வழக்கை திருப்பி ரீஓபன் பண்ணி அதுக்கு உயிர் கொடுத்து மறுபடி விசாரிச்சு அப்படி காவல்துறை கூட்டிட்டு போறாங்க, ரகசியமா கேட்கிறாங்க, மருத்துவமனை கூட்டிட்டு போறாங்க, சோதிக்கிறாங்க, நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. இந்த பில்டப் எல்லாம் ரொம்ப ஓவர் பில்டப்பா இருக்குல்ல, பாட்சாபட பில்டப்பா அதிகமா இருக்கு. அப்ப இதுல நீங்க இதுல எங்க வன்கொடுமை இருக்கு, என்ன வன்கொடுமை இருக்கு? ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு நின்றுட்டு ஒருத்தனை இவ்வளவு தூரம் வந்து வன்கொடுமை செய்யறதை விட ஒரு கொடுமை இருக்கா சமூகத்துல? இத்தனை கோடி மக்களால் நேசிக்கப்படுற ஒரு மனுஷனை வந்து நீங்க ஒருத்தனை ஒரு மகனை நிறுத்தி என்ன கேவலம் பேசி வாய்க்கு வந்ததெல்லாம் குற்றச்சாட்டுன்னு சொன்னா அதையும் நீங்க ராய்ச்சி ராய்ச்சி நீங்களும் போட அவங்க காவல்துறை ராய்ச்சி கேட்க. அப்ப இந்த சமூகத்தின் முன்பு நான் அவமானப்படுவதோ அசிங்கப்படுவதோ ரசிக்கிறீங்க, இது வன்கொடுமை இல்ல. அதெல்லாம் அன்னி அவ புருஷனுக்கு ஒண்ணு வராம என்ன பண்ணுவா, அவ என்ன அவ வருவா இது வரைக்கும் வா நானும் வரேன்டா வான் குட்டின்ட்டா. அவ வளர்க்கறீங்க முதல்ல, அவ வாழ்க்கையில பாதி அழிச்சதுல எனக்கு ஒரு பங்கு இருக்குல்ல. அவ ஐஏஎஸ் ஆக வேண்டியவ, என்னை கட்டிட்டு இருந்தா சரி வக்கீலுக்காவது படிக்கிறேன்னா சரி படி என் வழக்கு, நான் தான் இனிமே வழக்கு ஆஜராவேன்னா சரி படின்னு வக்கீல் போட்டுன்னா அது நான் வந்து அப்படி மனைவி வந்து உங்களுக்கு ஆஜராக முடியாதுன்னு சரி வீடு சும்மாவது வந்து நில்லுன்னு கூட்டி வந்திருக்கேன். நான் முடிச்சு வைப்பேன், நீங்க முடிக்கிறியே முடிக்கல, நான் முடிச்சு வைப்பேன், நீதிமன்றத்துல போயிருக்கேன், நான் கேட்பேன். அப்படின்னா நீங்க சொன்ன குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்துல இருந்து சொல்லணும்,
எட்டு தடவை கருக்களை செஞ்சு வர்றதுல என்ன நகைச்சுவை. நீங்க தொலைக்காட்சியில் எட்டு கொலை பண்ணார் சீமானா பாக்குறவன் என்ன நினைப்பேன், இதே கொலை பண்ணிட்டாரா அப்படின்னு. அதுக்கெல்லாம் ஒரு சான்று இருக்கு நம்மள தம்பி. திருமணம் ஆனதெல்லாம் திருமணம் எப்படி திருட்டுத்தனமா திருமணம் பண்றதுக்கு என்ன அவசரம் இருக்கு அப்படின்னா ஒரு ரசீது கொடுத்துருப்பான். அதுங்க எங்கன்னு சொல்லுங்க. நான் திருமணம் பண்ண சான்றதுல என் மனைவி 2013 இந்த செப்டம்பர் 8ஆம் தேதி திருமணம் பண்ணும்போது நீங்க அந்த சான்றை கொண்டு வந்து காட்டிருக்கலாமே. முத முத புகார் அடிச்சியில 2011 அதை காட்டிருக்கலாமே. சும்மா வாய்க்கு வந்தது பேசிட்டு போறதா, அதை சைத்து கொண்டு போறதா? மௌனமாக இருக்கும் போதும் அதிகப்படியான பொய்கள் பேசப்படுதுங்கிறான். என்னுடைய மௌனத்துல நீங்க ரொம்ப பேசிட்டீங்க. அது காரணம் நான் ஆகப்பெரும் ஜனநாயகவாதி இருந்ததுனால, அது என் பிள்ளைகளை பழகிட்டு கூடாதுன்னு நான் நினைச்சதுனால வந்த பிரச்சனை. இனி எவனவன் நானே வருவேன், நீ பேசு, நானே வந்து நீ எங்கொரு தடவை சொல்லு. அதான் கூப்பிட்டேன் உங்ககிட்ட. ரெண்டு பேரும் முன்னாடி உட்கார வச்சு என்னை உட்கார வச்சு விசாரிச்சிரு. ஒரே தடவை முட்டு பெற்றோம்ல, ஒரே தடவை நீங்க என் முன்னாடி முகத்துக்கு நேரம் சொல்லணும்ல. ஏன் ஓடி போனீங்க? அதை பேசுறதுக்கு முன்னாடி வச்சிருக்கோம் தம்பி. வழக்குக்கு நான் போக மாட்டேன்னு நினைச்சேன்னா இத்தனை ஆடுனீங்க. அது வீரலட்சுமி இந்த முக்தார்கள்லாம் என் வாழ்க்கையில மன்னிப்பு கிடையாது. நீ பொது மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா அங்க சான்ற வந்து கொடுக்கணும். உங்களுக்கு தெரியுமா நான் தொடர்ச்சியா சீமான நான் தான் அசிங்கப்படுத்திக்கிறேன். யாரா நீ? முதல்ல என்னை அசிங்கப்படுத்த நீ யாரா? நீ யார்? நீ எதுக்கு நீ அசிங்கப்படுத்துற? நீ எதுக்கு நீ அசிங்கப்படுத்தணும்? நீ முதல்ல யாரு? நீ என்னை அசிங்கப்படுத்த நீ யாரா? நீ ஒரு ஊடகத்துல உட்காந்த என்னை அசிங்கப்படுத்திடுவேன். எப்படி இருக்காது? எவ்வளவு வலிச்சிருக்கும்? உன் வீட்டு பிள்ளைய சொன்னவனா உனக்கு வருதுல? என் மனைவி, என் தாய உட்கார வச்சு நீ எவ்வளவு அந்த காந்தாராவுங்கிற அந்த ஒருத்த காந்தராஜன் ஒரு மருத்துவரை வச்சுக்கிட்டு எவ்வளவு காரணமா பேசுன நீ? அப்பா உங்களெல்லாம் நான் விட்டதான தப்பு. கடந்து போயிருவோம், கடந்து போயிருவோம், அமைதியா இருப்போம், அமைதியா இருப்போம். என்ன வேணாலும் பேசுறது, ரெண்டு யூடியூப் ஆரம்பிச்சுட்டா என்ன வேணாலும் பேசுவே. நீ என்ன என்ன வேணாலும் பேசுறதாங்க? ஏய் நீ கூலிக்கு வேலை செய்யறவன்டா, நான் கூலிக்கு எல்லாத்தையும் விட்டு போராடுறேன். எனக்கு எவ்வளவு துணி இருக்கணும்? என்னமோ என்னை வந்து அவமானப்படுத்துறது அவமானம். டே உனக்கு உன் பொண்டாட்டிக்கு உன் பிள்ளைக்கு உன் பரம்பரைக்கும் சேத்தான்டா நான் போராட்டிருக்கேன். என்னை விசாரிக்கிறதுல இந்த போலீஸ் என்னை அசிங்கப்படுத்த நினைக்கிறதுல இந்த கூட்டத்துக்கும் சேத்தான் நான் போராட்டிட்டு இருக்கேன். தெரியாம சும்மா அவர் என்னை அசிங்கப்படுத்துறாரா? அவரு அவரை விட்டு என்னத்துக்கு என்னத்துக்கு அவர் என்னை அசிங்கப்படுத்துறாரு சொல்லுங்க. என் தம்பியை பேசியிருக்காங்க சீமானை பற்றி கொஞ்சம் வீடியோஸ் இருக்கு அனுப்பட்டுமான, உடனே அனுப்புங்க அப்படின்னா எப்படி இருக்கு? அதனால வீரலட்சுமி எல்லாம் வந்து சொல்லித்தான் தீரணும், நீதிமன்றத்துல சொல்லணும், பொது மன்னிப்பு கேட்கணும். தெரியாம வடை மாவட்டமா தம்பி? வடை வட்டம் தான் தம்பி, மாவட்டம் கிடையாது. நான் மானம் இருக்கிறவங்களுக்கு தான் போடுறேன் அத. இது வந்து தம்பி அதெல்லாம் ஒரு வழக்குக்கு நான் போவேன்னு நீங்க நினைக்கல. நான் அமைதியா இருந்தவன ரொம்ப ஆடிட்டீங்க நீங்க எல்லாரும், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்க. நீங்க சொன்னத ஊடகத்துல சொன்னத பொது வெளியில சொன்னத உலகம் முறா என் மக்கள்கிட்ட சொன்னத ஒரு தடவை நீதிமன்றத்துல வந்து சொல்லிருங்க. அதான் நான் கேட்கறேன், சான்று இவ்வளோட சொல்லிருங்க. நீதிமன்றம் கேட்கும்ல, சான்று கேட்கும்ல, கேட்கும்ல தம்பி சொல்லுங்க மாதேஷ், கேட்கும்ல. அப்ப நீங்க எங்கிருந்து ஒரு தடவை சொல்லிருங்க.